முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் இந்திக்கு எதிராக குரல் எழுப்புபவர்கள் ராமசாமி பெரியாரும் புலவர் சோமசுந்தர பாரதியாரும் ஆகிய இருவர் மட்டும்தான் என்று இதே சட்டமன்றத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து எட்டாம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் ராஜாஜி சொன்னதை நினைவு கூர்ந்துள்ளது எதிர்ப்பது இருவர் என்றால் ஆதரிப்பது நீங்கள் ஒருவர் மட்டும்தானே என்று பதில் தொடுத்தார் அன்றைய நீதிக்கட்சித் தலைவரான சர் ஏடி பன்னீர்செல்வம் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது அதே சட்டமன்றத்தில் ஒரு கட்சி மட்டும் வெளிநடப்பு செய்ய உள்ளே இருந்த மொத்த உறுப்பினர்களாலும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்திய ஆதிக்க திணிப்புக்கு எதிரான தீர்மானம் என்று முரசொலி நினைவு கூர்ந்துள்ளது வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற கொள்கைக்கு சொந்தக்காரர்களாகிய நாம் அன்னை தமிழ்மொழியை காப்பதற்காக மட்டுமல்ல ஆதிக்க மொழி திணிப்புக்கு எதிராக என்றும் குரல் கொடுப்பவர்கள் தமிழ் காக்க சிறை சென்று சிறைச்சாலையில் மரணமடைந்த நடராசன் தாளமுத்து தொடங்கி தீக்குளித்த கீழப்பழுவூர் சின்னச்சாமி துப்பாக்கி குண்டுக்கு பலியான சிதம்பரம் ராசேந்திரன் வரையிலான தியாகிகளை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன் மொழி என்பது நமது உயிராய் உணர்வாய் விழியாய் நம் அனைவரது எதிர்காலமாய் இருக்கிறது அத்தகைய மொழியை வளர்க்கவும் பிறமொழி ஆதிக்கத்திலிருந்து காக்கவுமே திமுக தோன்றியது தோன்றிய காலம் முதல் இன்று வரை தமிழ் மொழிக்கான ஒரு தனிப்பெரும் பாதுகாப்பு இயக்கமாகவே இருந்து செயல்பட்டு வருகிறது என்று முழக்கமிட்டவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று தெரிவித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் இந்தி மொழி திணிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நாமும் எதிர்த்து கொண்டே இருக்கிறோம் ஆதிக்க சக்திகளும் விடுவதாக இல்லை நாமும் விடுவதாக இல்லை இது வெறும் மொழி போராட்டம் மட்டுமல்ல தமிழ் இனத்தை தமிழர் பண்பாட்டை காக்கும் போராட்டமாக நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் தொடரவே செய்வோம் என்று இந்த பேரவையின் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன் என்று இடிமுழக்கம் செய்துள்ளார் முதலமைச்சர் அவரின் மொழிப்போர் முழக்கமானது வரலாற்றின் பக்கங்களில் எந்நாளும் எதிரொலிக்கும் முழக்கமாக அமைந்துள்ளது இந்தி திணிப்பை எதிர்த்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கிய போராட்டம் இன்றும் தொடர்கிறது என்று அவை முன்னவரும் அமைச்சருமான துரைமுருகன் கூறினார் பெரியார் போன்ற அரசியல் தலைவர்களும் மறைமலையடிகள் அருணகிரிநாதர் போன்ற இறையியலாளர்களும் நாவலர் சோமசுந்தர பாரதியார் போன்ற தமிழ் அறிஞர்களும் இணைந்து நடத்திய போராட்டம் அது பெண்கள் அதிகம் பங்கெடுத்து சிறை சென்ற போராட்டம் அது தங்கள் கை குழந்தைகளோடு சிறைச்சாலையை தவச்சாலையாக ஆக்கினார்கள் அன்று தமிழ் வீராங்கனைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து போராட்ட காலத்தின் சாட்சியாக இருந்தும் அவை முன்னவர் துரைமுருகன் சில காட்சிகளை விவரித்தார் திமுக போராட்ட அறிவிப்பால் உணர்ச்சி பெற்ற மாணவ சமுதாயம் வீறு கொண்ட போராட்டத்தை அன்று நடத்தியது அது போராட்டம் அல்ல போர் என்று சொல்லத்தக்க வகையில் நடந்தது ஐம்பது நாட்கள் நெருப்பாக எரிந்தது தமிழகம் இராணுவம் வந்தால்தான் அணைக்க முடியும் என்ற நிலைமை ஏற்பட்டது துப்பாக்கி குண்டுகளின் மூலமாக ஒடுக்க நினைத்தார்கள் மார்பு காட்டி மொழிக்காக உயிர் கொடுத்தார்கள் தமிழ் மாணவர்கள் அந்த நெருப்பால் உருவானதுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வெற்றி என்று முரசொலி புகழாரம் சூட்டியுள்ளது அத்தகைய உணர்ச்சியால் முதலமைச்சராக எழுந்து நின்ற பேரறிஞர் அண்ணா தீட்டிக் கொடுத்த திட்டம்தான் இருமொழிக் கொள்கை தாய்மொழியாம் தமிழும் உலக தொடர்பு மொழியாம் ஆங்கிலமும் அடங்கியது இருமொழிக் கொள்கை இந்த கொள்கைதான் தமிழ்நாட்டை ஐம்பது ஆண்டுகளாக காத்து வருகிறது என்று முரசொலி தெரிவித்துள்ளது பள்ளி முதல் உயர்கல்வி வரை தமிழில் படிக்கலாம் என்ற நிலை இங்கு இருக்கிறது உலக தொடர்பு மொழியான ஆங்கிலத்திலும் திறன் பெறலாம் என்ற நிலை இருக்கிறது இன்றைக்கு உலகம் முழுக்க தமிழ்நாட்டு இளைஞர்கள் வலம் வர இந்த இருமொழிக் கொள்கைதான் காரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டு அனைத்தும் இந்தி மயம் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ன ஆகியிருக்கும் இங்கு மட்டுமல்ல எங்கும் எந்த வேலையும் கிடைத்திருக்காமல் முடிந்திருப்போம் அதனை நீக்கி உலக வாசலை தமிழ்நாட்டுக்கு திறந்து வைத்தது திமுக அரசு அதன் தொடர்ச்சியாகத்தான் முழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆங்கிலத்தை அகற்ற முனைவது அந்த இடத்தில் இந்தியை கொண்டு வைப்பதற்குத்தான் என்பதை அம்பலப்படுத்தி இருக்கிறார் முதலமைச்சர் இவர்களது மாநில மொழி கபட வேடத்தையும் கிழித்தெறிந்திருக்கிறார் இந்தி பேசும் மாநிலங்களில் உள்ள மத்திய கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் இந்தி மயமாகுமானால் இந்தி பேசாத மாநிலங்களில் உள்ள மத்திய கல்வி நிறுவனங்கள் அனைத்திலும் தமிழ் கட்டாயமாக்கப்படும் என்று சட்டம் போடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா இல்லை இதுதான் கபடத்தனமாகும் இதனை இந்தி பேசாத மாநில மக்கள் அனைவருக்கும் உணர்த்துவதாக முதலமைச்சரின் உரை அமைந்துள்ளது சமூக நீதி மற்றும் மாநில சுயாட்சிக்கு மட்டுமல்ல மொழிகாப்பு உரிமையிலும் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக உயர்ந்து நிற்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று முரசொலி தெரிவித்துள்ளது